வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன். இன்னைக்கு சுலபமான முறையில் வீட்லேயே தக்காளி ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரெண்டு ஃப்ளேவரில் நல்லா டேஸ்டியாகவும் வீணாகாத அளவுக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நான் 2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பவுல் பூண்டு நாட்டுப்பல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வீட்டில் இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். நான் இன்றைக்கி சாதாரண தூள் உப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்து மூடிடுங்க. இதில் ஒரு ட்ராப் தண்ணி கூட சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்தால் போதும். நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் இதுலேயே கூட வத்த வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மிளகாத்தூள் போட்டால் தான் கீழே பிடிக்கும். இந்த டைமில் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இதுலேயே நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த வெந்த பேஸ்ட்டை மிக்சியில் முடிஞ்ச வரைக்கும் ஜூஸ் ஜாரில் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மல் மிக்சியில் போட்டு பிசு பிசுன்னு அரைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஜூஸ் ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஊறுகாய் வந்து நல்லா நேச்சுரலாக வெந்து குழஞ்ச மாதிரியே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் அதனால் எப்போவுமே ஜூஸ் ஜாரில் தான் செய்வேன். இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இதை விட பெரிய சைஸ் கடாயி எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் தெரிக்காமல் இருக்கும், ஏன்னா தக்காளி ஊறுகாய்னாலே தெரிக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் பாதி 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து 1-2 நுணுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நுணுக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1-2 நுணுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நல்லா வாசனை வரும். அந்தளவுக்கு பொரிஞ்சதும் 2 கிலோவுக்கு 5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், வேறு எந்த இதுவுமே மிக்ஸ் பண்ணாத தனி மிளகாய்த்தூள் 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த இதை மிளகாத்தூள் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். போட்டு நல்லா எண்ணெயிலேயே வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மிளகாய் வறுத்து பொடி பண்ண ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இதில் வேணும்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை. ஏன்னா மஞ்சத்தூள் சேர்க்குற பொருள் கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணும்போது வீணாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, தக்காளி ஊறுகாய்க்கு மஞ்சத்தூள் கட்டாயம் இல்லை, அதனால் நான் போடலை. பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக கொதிக்கும். இதில் நான் ஏன் கிட்ட காட்டுறேன் அப்படின்னா அந்த கொதிச்சு வர்றது நம்ம கையில் விழுந்துடும். அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்து வச்சுக்க சொன்னேன். இந்த டைமில் தான் கொதிக்கும். அந்த கொதி நிற்கிற வரைக்கும் நம்ம நல்லா சுண்டாக கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டும் கொடுக்கும், வீணாகாமலும் இருக்கும். இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறம் சைடில் நான் 2 ஃப்ளேவர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 1 ஃப்ளேவர் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை அது மேலே அந்த எடுத்து வச்சுருந்த 1 பவுல் பூண்டையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஷேடு வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். அப்படி வதக்கணும் அப்படின்னா தான் அந்த பூண்டுடைய வாசனை நல்லாயிருக்கும். வதக்கிட்டு இந்த செஞ்சிருக்க தக்காளி ஊறுகாயில் அப்படியே பாதியை ஒரு பெரிய பாத்திரம் வச்சு எடுத்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த பூண்டு நல்லா சாஃப்டாக இந்த தக்காளி ஊறுகாயில் வேகணும். அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம சுருளை சுருளை வதக்கி வேக விடணும். ஊற்றினோன்னே இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூண்டுடைய வாசனை தக்காளி ஊறுகாயில் இருக்காது. தக்காளி அந்த பூண்டுக்கு உள்ள புளிப்பும் ஏறி இருக்காது. அதனால் இது நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமும் நல்லா வேக விடணும். அப்படி வேக விட்டீங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சுருளை சுருளை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியவே 1 வாரம் வரைக்கும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் வினிகர் கடையில் கிடைக்கும், அந்த வினிகர் வாங்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திங்க அப்படின்னா இன்னமுமே ரொம்ப நாள் தாங்கும். 2 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 ஃப்ளேவரில் சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ஆறுனோடனே இறுகிடும் இது. நீங்கள் பசங்களுக்கு லெமன் ரைஸுக்கு, புளி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சூப்பரான டெலிஷியஸான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு.